செயல்பாடு இரண்டு. இந்த குட்டி மேகமும் சுட்டி குழந்தைங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட்டி கதை பார்க்கலாங்க. வானத்தில் ஏழு நண்பர்கள் எப்பவுமே ஒற்றுமையாக பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கங்க. குழந்தைங்க ஏணி மேலே ஏறி தன்னோட குட்டி கண்களால் எட்டி 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 பார்த்துக்கிட்டே இருப்பாங்கங்க. சரிங்களா, வெளியே போகும்போது ஒரு வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துல ஒரு வண்டி போகுது, அதுலேருந்து ஒளிப்பான் இருக்கு இல்லைங்களா, ஒளிப்பான் ஒளி எழுப்புனால அங்கே விரைந்து ஓடி போய் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. இதனை பார்த்த அந்த குட்டி மேகத்திற்கும் ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சான். இவங்களோட தானும் நட்பாக சேரணும் அப்படின்னு எண்ணிச்சு. நானும் போகணும், அவங்களோட சேர்ந்துருக்காங்க இந்த குழந்தைங்க, இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஏக்கம் வந்துருச்சு. ஆனால் கூடவே தயக்கமும் வந்துருச்சுங்க. அப்போ பார்த்து எதிர்பாராம சட்டுன்னு மேலேருந்து மழை துளி சின்ன சின்ன சின்னதாக மழை துளி விழ ஆரம்பிச்சிருச்சு. விழ ஆரம்பிச்சோன்னே ஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு விரலாலையும் இப்படி தாளம் தட்டிக்கிட்டே குழந்தைங்க மழை வருது மழை வருது அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டே அவங்க ஓடுறாங்க. இவங்களோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க, குழந்தைங்களோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை தானே, எல்லையே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த குட்டி மேகத்துக்கும் இவங்களோட இணைஞ்சு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால் என்ன பண்ணுச்சு, தானும் அவங்களோடையே சேர்ந்து என்ன பண்ணுச்சு, ஓடி போய் அப்படியே வானவில்லோட சேர்ந்து நட்பாயிட்டு. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதில் என்னென்னா குழந்தைங்களுக்கு ஏ ஏ ஐ ஓ ஓ இந்த எழுத்துக்கள்லாம் வர்ற மாதிரியான சொற்களை எடுத்து எழுத சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, வேற எழுத்துக்கள் கூட இது சம்பந்தமா சின்ன கதை எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் தெரிஞ்ச வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடி படிச்சிருக்கிற வார்த்தைகளும் சொல்லுவாங்க, இந்த கதையில் இருக்கிற எழுத்துக்களையும் சொற்களையும் சொல்ல சொல்லுங்க. ஒன்று ரெண்டு வகுப்பு மாணவர்களை எழுத்து சொல்ல சொல்லுங்க, மூன்று நான்கு ஐந்து வகுப்பு மாணவர்களை சொற்களை சேர்ந்து சொல்லுங்க, அதுக்கப்புறமா எல்லா மாணவர்களுமே சேர்ந்து அந்த சொற்களை சொல்ல சொல்லுங்க. தொடர்பயிற்சி ஒன்று, இதில் ஏ முதல் அவ் வரையிலான எழுத்துகள் மீது அந்த எழுது முறைப்படி கல்லாலேயோ மணிகளாலேயோ விதைகளாலேயோ புளியங்கொட்டையினாலேயோ அடுக்க செய்யலாங்க. இங்கே முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மணிகளை கொண்டு ஏ அப்படிங்கிற எழுத்தை அடுக்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வலமிருந்து இப்படியே தொடங்கி ஒவ்வொரு மணிகளாக அடுக்கி மாணவர்கள் ரொம்ப விருப்பத்தோடையும் ஆர்வத்தோடையும் அடுக்குவாங்க. நான் அடுக்கிறேன் நீ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்க முன் வருவாங்க. ஏங்கிற எழுத்தை மணிகளை கொண்டு நம்ம அடுக்கிறோம். இது மாதிரி எழுக்கும்போது ஒவ்வொரு எழுத்துக்களும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத அவங்க அடுக்கும்போதே உணர ஆரம்பிச்சிருவாங்க. எங்கேருந்து தொடங்கணும் எங்கேருந்து முடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்கிட்டேயா அவங்க மணிகளை அடிக்க அடிக்க வச்சுட்டு வரும்போது அந்த எழுத்தை வந்து நல்லா தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கு புளியங்கொட்டைகள் முத்துகள் கற்கள் இதெல்லாம் கூட ரொம்ப அழகாக நம்ம அடுக்கிறதுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஏங்கிறது அடுத்து ஓங்கிறது எடுக்கலாம். நம்ம இதில் ஏ முதல் அவ் வரையான எழுத்துக்களை அடுக்க போகிறோம். அதில் நம்ம இங்கே ஏ மட்டும் ஓ அப்படிங்கிற ரெண்டு குறில் எழுத்துக்கள் மட்டும் தான் இப்போ அடுக்கிறோம். நீங்கள் மாணவர்களை எல்லா எழுத்துக்களையுமே அடுக்க சொல்லுங்கள். உங்களுக்கு கற்கள் கிடைச்சா கற்கள், புளியங்கொட்டைகள் கிடைச்சா புளியங்கொட்டைகள், மணிகள் கிடைச்சா மணிகள், எது கிடைக்குதோ அதை வச்சு அடுக்க சொல்லுங்கள். ஒரு விளையாட்டு போல் விளையாடிக்கிட்டு எழுத்தை எப்படி தொடங்கி எப்படி முடிக்கிறது எழுத்துக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க விளையாடிக்கிட்டு அழகாக கற்றுக்கிடுவாங்க. இல்லை அந்த மாதிரி ஏ ஓ அப்படிங்கிற எழுத்தை கற்றுக்கிட்டோம், நீங்கள் ஏ முதல் அவ் வரையான எழுத்துக்களை அடுக்க வைங்க.
வகுப்பு 1-2 மாணவர்களுக்கு நம்ம வந்து எழுத்துக்கள் ஏ முதல் அவ் வரை மணிகளாலும் எழுத்துக்களாலும் எழுத சொல்லுவீங்களா? அதே மாதிரி 3, 4 மற்றும் 5 வகுப்பு மாணவர்களுக்கு வார்த்தைகளை தனித்தனி எழுத்து அட்டைகளாக உருவாக்கி கலந்து வச்சுருங்க. தன்னார்வலர் கூற மாணவர் அந்த எழுத்து அட்டைகளை பொறுத்த வைங்க. எந்த குழு அதிக வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த குழு தான் வெற்றி பெற்ற குழுவாக நம்ம அறிவிக்க போகிறோம். ஒருவேளை குழு வந்து தயங்கி தயங்கி வந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த மாதிரி வரணும், எழுத்தட்டைகள் மாற்றி வச்சுருந்தாங்கன்னா, குறில் நெடில் ஏதாவது பிழை செஞ்சாங்கன்னா சொல்லிக் கொடுங்க. இப்போது 1-2 மாணவர்களுக்கு தான் எழுத்துக்களை நம்ம அடுக்க சொல்லியிருக்கோம். ஆனால் 3-ஆம் வகுப்புலேயோ இல்லை 4-ஆம் வகுப்புலேயோ 5-ஆம் வகுப்புலேயோ ஒரு குழந்தை எழுத்து எழுத தெரியாமல் இருந்தால் அந்த குழந்தைகளையுமே இந்த கற்களை கொண்டு அடுக்க சொல்லுங்கள். எடுத்துக்காட்டால் இப்போது எலி அப்படின்னு சொன்னால் ஏங்கிற எழுத்தையும் லீ அப்படிங்கிற எழுத்தையும் பொருத்துதல் பாருங்கள். ஏ ஐந்து ஓ இட்டகம் ஒட்டகம் ஓ நா இன் ஓ நான் வை யா இர் இந்த மாதிரி எழுத்துக்கள் ஏலேருந்து அவ் வரைக்கும் எத்தனை வார்த்தைகளை எந்த குழு அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெற்ற குழுவாக அறிவிச்சிருங்க. தொடர் பயிற்சி 2. 1-2 வகுப்பு மாணவர்களுக்கு வரிசைப்படுத்தி எழுத சொல்லுங்க. ஏ முதல் அவ் வரைக்கும் இவங்களை எழுத சொல்ல போகிறோம். ஏற்கனவே மணிகள் அடுக்க சொல்லியிருக்கோம், கற்கள் அடுக்க சொல்லியிருக்கோம். இப்போது வரிசைப்படுத்தி எழுத மட்டும் கொடுத்துருங்க. ஒரு கரும்பலகையிலையோ அல்லது ஏட்டிலேயோ கொடுத்துருங்க, அதில் வரிசையாக எழுதுறாங்களான்னு எழுத வைங்க. 3, 4 மற்றும் 5 வகுப்பு மாணவர்களுக்கு ஏ முதல் அவ் வரை மின்னட்டையில் உள்ள வார்த்தைகளை எழுத கொடுத்துருங்க. சரிங்களா? ஏனா எலி, எறும்பு, எருது. ஏனா ஏனி, ஏற்றம், ஏரி. ஐனா ஐந்து, ஐவர், ஐயம். ஓனா ஒளிப்பான், ஒன்று, ஒட்டகம். ஓனா ஓவியம், ஓசை, ஓணான். ஔனா ஔடதம், ஔவையார். இந்த மாதிரி 3, 4, 5 வகுப்பு மாணவர்களுக்கு அடுக்க சொல்லுங்கள், எழுத சொல்லுங்கள். கரும்பலகையிலையோ ஏட்டில் எழுத சொல்லுங்கள். தொடர் பயிற்சி 3. இதில் ஏ முதல் அவ் வரையான வார்த்தைகளை கூற சொல்லுங்கள். குறில் எழுத்தை உச்சரிக்கும் பொழுது ஒரு முறை கைத்தட்டணும். சரிங்களா? குறில் எழுத்தை உச்சரிக்கும் போது எடுத்துக்காட்டு ஏ அப்படின்னு குறில் சொன்னால் ஒரு முறை கைத்தட்டணும். நெடிலெழுத்தை உச்சரிக்கும் போது என்ன பண்ணால் 2 முறை கைத்தட்டணும். மாணவர்கள் 1 முறை 2 முறை குதிக்கக்கூட செய்யலாம். நீங்கள் இப்போ ஐ அப்படின்னா என்னென்னா எல்லாருமே குறில் நினச்சிப்பாங்க. ஐ என்பது நீண்ட ஓசையுடைய நெடில் எழுத்து. சரிங்களா? இப்போது குறில் எழுத்தை சொல்லும் பொழுது 1 முறை குதிக்க சொல்லுங்கள். நெடில் எழுத்தை சொல்லும் போது 2 முறை குதிக்க சொல்லுங்கள். அவங்க மாணவர்கள் எதை விரும்பி செய்கிறாங்களோ அதை செய்ய சொல்லுங்கள். நீங்கள் 1 முறை குறில் எழுத்துனா 1 முறை கைத்தட்டுறதும், நெடில்னா 2 முறை கைத்தட்டுறதும் பாருங்கள். இல்லை குதிக்கவும் செய்யலாம். வேறு எந்த மாதிரியான செயல்பாடு கொடுத்தா மாணவர்கள் உற்சாகமாக செய்கிறாங்களோ அந்த செயல்பாடும் நீங்கள் கொடுக்கலாம். Thank you.